ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூர்த்தி வந்துட்டு எனக்கு பனானா லீஃப் பரோட்டா வந்து செய்ய போகிறான். ஆமாம், மூர்த்தி செய்கிறானா? ஆமாம், நீ தான் செய்யணும், நீ தான் செய்கிறேன்னு சொன்னேன். இவன் தான் வந்துட்டு எனக்கு தெரியும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறான். கண்டிப்பாக நல்லா வரும், ஏன்னா ட்ரை பண்ண எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால் வந்துட்டு வாங்க இவன் எப்படி பண்ணுறான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி, நீ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனல் பார்க்குறீங்கன்னா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் புளிச்சதுக்கு வந்துட்டு இலையை வந்து ஹீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி லைட்டாக வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு மடக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்படி பண்ணும்போது எல்லாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் மடக்கும் போது உடையாது. நீங்கள் வந்து இப்படி பண்ணாமல் வந்து பண்ணீங்க, ஹீட் பண்ணாமல் வந்து பண்ணீங்க அப்படின்னா இலை வந்து கண்டிப்பாக உடஞ்சிரும், நீங்கள் மடக்கவே முடியாது. இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் படுற மாதிரி ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பக்கமும் கொஞ்சம் ஒன்று அப்படி வீரமாக இருக்கு. அப்புறம் பண்ணிட்டேன், சுடுதா பார்த்து. ஸோ இதுக்காக நாங்கள் என்னென்ன எடுத்துருக்கோம்னா, சிக்கன் கிரேவி வந்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து நார்மலாக வந்து பரோட்டா வைக்கிற குருமா, ஆனால் சிக்கன் குருமா நீங்கள் வெஜ் குருமானா வெஜ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு பரோட்டா எடுத்துருக்கோம். ஸோ எல்லாம் இப்போ நாங்கள் வந்து இலையை வந்து ஹீட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வந்துட்டு இலையை ஹீட் பண்ணிட்டோம். கீழே ஒரு பிளேட் வச்சு வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பரோட்டா வைக்கிறோம். இதுக்கு மேலே வச்சுருக்க குருமா வந்துட்டு அப்படியே வந்துட்டு மேலும் ஆப்பில் இப்படி ஒரு கரண்டி இப்படி ஒரு கரண்டி ஊற்றிடுங்க. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் வந்து சிக்கன் கிரேவி வைக்கிறோம். இது மேலே வந்துட்டு நாங்கள் இன்னொரு பரோட்டா வந்து வைக்கிறோம். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதுக்கு மேலேயும் நாங்கள் வந்து இன்னும் வச்சுருக்க குருமாவை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் லைட்டா எதுக்கு இந்த லைட் இவ்வளவு இருக்கா? அந்த கிரேவி டேஸ்ட் வரக்காக. ஓகே, இப்போ நாங்க இத மடிச்சு கட்ட போறோம், அவ்வளவுதான். சோ இப்போ வந்து இத வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர், வேற லெவல் ஜி. நீங்க பிடிக்கிறதா பிபி? ம். நீங்க இலை இப்படி ஹீட் பண்ணங்காட்டி தான் இலை வந்துட்டு உடையாம இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு ஹீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க பயப்படாமல் வந்துட்டு இந்த இலையை வந்து அப்படியே மடிக்கலாம். கையில் இருக்கிற பிபி நீ நிமிஷம் என்ன விடை எதிர்பார்க்கற நீ? என்னடா பண்ற? அட ஏறி காட்ட முடியல. ஒரு நூலை கூட கட்ட முடியல. என்ன போங்க ஜி, இந்த சைடில் கட்ட வேணாமா? கிராஸா கட்டணும். கையிடா கை, பிடிச்சிட்டேன், நூலோட தான் பிடிச்சிருக்கேன். இது மட்டும் நல்லா வரல வரல.
நீ தோசை சுட்டு சாப்பிடுவோம். என்ன இப்படி பேசுது? இதுக்கப்புறம் நான் தோசையெலாம் சுட மாட்டு போடா, மேகி செஞ்சு சாப்பிடும். ஓகே, இப்போ அவ்வளோதான். நம்ம இதை ஃபோல்ட் பண்ணி கட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு தோசைகளில் சூடு பண்ணணும். இப்போ வந்து நாங்கள் தோசைக்கள் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை மேலே வைக்கிறோம். இது வந்துட்டு ஒரு எத்தனை எத்தனை நிமிஷம் தான் வேணும்? அஞ்சு நிமிஷம். ஒரு மினிமம் 3 to 5 மினிட்ஸ் வந்துட்டு இது வெந்தால் போதும். ஏன்னா இது ஆல்ரெடி வந்துட்டு உள்ளே இருக்கிறது எல்லாமே குக் ஆனது தான். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப குக் ஆகணும்னு அவசியமே கிடையாது. இது ஜஸ்ட் வந்துட்டு அது ஃபுல்லாக மேரினேட் ஆகிறது மட்டும்தான் வந்துட்டு நம்ம அது ப்ளஸ் இந்த வாழலையோட டேஸ்ட்டும் உள்ளவங்களுக்காக தான் வந்து குக் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும். அது இது ரொம்ப அதிகம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது அப்பப்போ கொஞ்சம் திருப்பி திருப்பி போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழை இலை இருக்கலாம் உலர்றேன், சாரி. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஹீட் வந்து அடங்கினதுக்கப்புறம் இதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு ஒரு 1 மினிட் ஆயிடுச்சு, எங்களுக்கு வந்து பொறுமை தாங்கல. அதனால் வந்துட்டு ஹீட்டோடய ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் இட். ஸோ கைஸ் ஃபைனலி நம்மளோட இந்த பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ பனானா லீஃபோட அந்த ஃப்ளேவரும் ப்ளஸ் சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன் குருமா பரோட்டா எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன். என்னடா பண்ணுற, சூடாக இருக்குது. நல்லாயிருக்கு, சீரியஸாக நல்லாயிருக்கு. குட் ட்ரை. பட் என்னென்னா இந்த பனானாவோட அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கு. சரி, முறைக்காது. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு. இது சொல்கிறதுக்கு இவ்வளோனா முக்கிய முக்கிய சமைச்சுனா இருக்கோம். என்ன சமைச்சு அப்படி? ஆல்ரெடி குக் பண்ண பரோட்டா போட்டது. என்ன சமைச்சது? என்ன இது? சரி சொல்லு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சீரியஸாக நல்லா இருந்துச்சு. நார்மல் பரோட்டா சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பனானாவோட அந்த ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்துட்டு அது ஃபுல்லாக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த பூரி வந்துட்டு நம்ம மசாலாவோட ஊற வச்சுட்டு மத்தியானம் லஞ்சு கொடுப்பாங்களே நம்ம வீட்டிலலாம். சாப்பிட்ருக்கீங்க யாராவது? சாப்பிட்டீங்களா? எனக்கு தெரியல, பட் நான் சாப்பிட்ருக்கேன். அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கியா அந்த மாதிரி? ஸோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட். ஸோ இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த பனானா லீஃப் பரோட்டாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன். டாட்டா, பை பாய்.